வடக்கில் படைகளை குவித்து கோட்டா காட்டாட்சி, இது பற்றி விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். நவம்பர் 27 மாவீரர் நாள். இலங்கையை பொறுத்தவரை ஒரு இனத்தின் அடையாளத்தை கூறிய நாள். தமிழினம் என்றுமே இந்த நாளை தவித்து பயணிக்க தயாரில்லை. இதனையே நேற்றும் உணர்வெழுச்சியுடன் வெளிப்படுத்தியுள்ளனர் தமிழ் மக்கள். மாவீரர் நாளுக்கு அஞ்சலி செலுத்த பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்ட போதும் அத்தனை தடைகளையும் தகர்த்து நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்றனர். ஆயுதங்களுடன் ஆதிக்க மனப்பாங்குடன் சூழ்ந்திருந்த படையினரை தாண்டி தமது பாசமிகு உறவுகளை நினைவு கூற தலைப்பட்டனர். நீதிமன்றங்கள் ஊடாக தடை ஏற்படுத்த போலீசார் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதும் உயர் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் தமிழர் தாயகத்தில் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றது. இந்த நிலையில் அரச படைகள் ஊடாக அடக்குமுறைகளை மேற்கொண்ட சிங்கள பேரினவாதம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களை அடக்க முற்பட்டது. தமிழர்கள் கூறும் மாவீரர்கள் பயங்கரவாதிகள், எனவே நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அவர்களை நினைவு கூற முடியாது. வடக்கு கிழக்கில் பயங்கரவாதிகளை நினைவேந்திய அனைவரையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என கோட்டாபாய அரசாங்கத்தின் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வந்து எதிர்வினியாற்றியுள்ளது. மாவீரர் நாளான நேற்று வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட அராஜகங்களை குறித்த கட்சி வந்து வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது ஜனநாயக நாடு எனில் போரில் இருந்தவர்களை அமைதியான முறையில் நினைவேந்த அவர்களின் உறவுகளுக்கு உரித்துண்டு அதை ஆயுதமுனையில் அடக்க முயல்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழர்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கில் ஆயுத படைகள் நடந்து கொண்ட விதம் நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டினுடைய ராணுவ ஆட்சிக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கண்டித்திருக்கிறார். இதேவழி வடக்கில் மக்களை மட்டுமல்ல ஊடகவியலாளரையும் படையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதேவழி சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அராஜக நடவடிக்கைகளை கண்டிக்கின்றோம். இறந்தவர்களை நினைவேந்த அனைவருக்கும் உரிமையுண்டு. இதில் இன மத மொழி வேறுபாடு காட்டக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார இடித்துரைத்துள்ளார். நாட்டில் தற்போது நடப்பது காட்டாட்சி என்பதை வடக்கு கிழக்கில் நேற்று அரச படைகள் நடந்து கொண்ட விதம் எடுத்து காட்டுகின்றது. போரில் இருந்தவர்களை அமைதியாக நினைவேந்த பல இடங்களில் நீதிமன்றமே அனுமதி வழங்கிய நிலையில் அதனையும் மீறி ராணுவத்தினருடன் சேர்ந்து போலீசார் நடந்து கொண்ட விதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டிலே இன ரீதியில், மத ரீதியில், மொழி ரீதியில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமெனில் தமிழர்களுக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களை உளரீதியில் மேலும் காயப்படுத்த கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் பெரும்பான்மையினம் சிறுபான்மையினம் என்று கூறுவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்திருந்தார். தமிழர்கள் ஒரு தேசிய இனம், முஸ்லீம்கள் ஒரு தேசிய இனம், மலிக மக்கள் ஒரு தேசிய இனம். எனவே சிறுபான்மை என்ற சொல்லை முதலில் இல்லாதொழிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டிருந்தார். மலையக மக்களை பொறுத்தமட்டிலே, என்னை பொறுத்தமட்டிலே அவர்கள் ஒரு தேசிய இனம். இப்பொழுது இந்த இலங்கை நாட்டிலே சொல்லப்படுகின்ற பொருள் எப்படி என்றால், பெரும்பான்மை இனம், சிறுபான்மை இனம், அதை ஒரு காலம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மலையக மக்கள் ஒரு தேசிய இனம், அதே போல் முஸ்லீம் மக்கள் ஒரு தேசிய இனம், சிங்கள மக்கள் ஒரு தேசிய இனம், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம். ஆகவே இந்த நாட்டிலே தேசிய இனங்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே பெரும்பான்மை இனம், சிறுபான்மை இனம் என்று சொல்வதற்கு ஒரு காலம் இனியும் அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்க முடியாது. ஆகவே எங்களுடைய சொற்பதன்கள், எங்களை சார்ந்தவர்கள் கூட அப்படி ஒரு சிறுபான்மை இனம் நாங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சொற்பதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். இந்த விடயத்திலே உலக நாடுகளிலே கவனம் செலுத்துகின்ற விடயத்திலே இந்த தேசிய இனங்கள் என்றுதான் சொல்லப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. மாவீரர் நாளை மையப்படுத்தி தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்பட்ட அடக்குமுறைகள் ஏராளம். அந்த வகையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஊடகவியலாளர் மீது ராணுவத்தினர் மிலேச்சத்தனமான முறையில் திட்டமிட்ட வகையில் தாக்குதலை மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த சம்பவம் அரங்கேறியிருந்தது. சுயாதீன ஊடகவியலாளரும் முல்லைத்தீவு மாவட்ட ஊடக அமையத்தின் பொருளாளருமான விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் மீது ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து இன்று காலை முல்லைத்தீவு நகரில் கண்டன போராட்டம் இடம்பெற்றது. உரிமையை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இனம் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையிலே அற வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனம் இந்த நீதிக்கான நீண்ட நெடும் போராட்டத்திலே இப்படியான பல
ஊடகவியலாளர்கள் மீது பல அடக்குமுறைகள், அராஜகங்கள், பயங்கரவாதங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய அரச இயந்திரங்களாகிய இராணுவம், காவல்துறை மற்றும் ஏனைய கட்டமைப்புகள் ஊடாக காலங்காலமாக முன்னெடுத்து வரப்படுகின்றது. அந்த ஒரு அடிப்படையிலே ஊடகவியலாளர் விஸ்வா அவர்கள் ஊடக சுதந்திரத்தையும் நடுநிலைமையையும் தர்மத்தையும் பேணி பாதுகாத்து அந்த செய்திகளை சரியான விதத்திலே முன்னெடுத்து வந்திருக்கக்கூடிய ஒருவர், அவர் மீது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக பயங்கரவாதமாக இந்த பணமட்டையிலே முள்ளுக்கம்பியை சுற்றி தாக்கியது என்பதை கேட்கும் பொழுதே மனது மிகவும் வேதனை அடைகிறார். இப்படியான மனம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மிக மோசமான காட்டு மிராண்டித்தனமான முறையிலே தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முல்லைத்தீவு மாவட்ட ஊடக அமையத்தினர் நடத்துகின்ற இந்த எதிர்ப்பு போராட்டத்திலே நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே காலங்காலமாக இந்த நாட்டிலே ஊடகவியலாளர்கள் அவர்கள் இன மதம் அல்லது சமூகம் கடந்தவர்களாக இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற அரசாங்க தரப்பினரால் தொடர்ந்தும் அவர்களுடைய ஊடக சுதந்திரத்திற்கு ஊடக மறுப்பின் ஊடாக அவருடைய கருத்து சுதந்திர மறுப்பின் ஊடாக அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உடல் ரீதியாகவும் அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமாக. அதேபோல் அவர்கள் உடல்கள் இல்லாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களும் கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் தங்களுடைய செய்திகளை அறிக்கையிடுவதற்கு கூட பல ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் புகைப்படங்கள் எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் ஊடகவியலாளர் விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் அவர்கள் செய்தியை அறிக்கையிட சென்ற சமயம் இராணுவத்தினரால் மிகவும் மிலேச்சத்தனமாக ஒரு அவரை மரணம் சம்பவிக்கக்கூடிய அளவிற்கு தாக்கியிருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும். சம்பவத்துடன் தொடர்பட்ட அனைத்து இராணுவத்தினரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவ்வாறு கைது செய்யப்படாவிட்டால் வடகிழக்கு தாயகம் தழுவிய ரீதியிலே மிகப்பெரிய போராட்டம் எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக அது மாற்றப்பட்டு இதற்கான நீதி வேண்டுகை தொடர்ச்சியாக நடக்கும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்பார்கள். சர்வதேச ரீதியிலும் இதற்குரிய அழுத்தங்களை மேற்கொள்வார்கள். இந்த அடக்குமுறையானது தொடர்ச்சியாக இன்று நேற்றல்ல காலாதி காலமாக இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் மீது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பல ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக சர்வதேச ரீதியிலே இவற்றிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எனினும் இந்த மண்ணிலே எந்த ஒரு ஊடகவியலாளரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகாத வகையிலே இதற்கு ஒரு சர்வதேச நீதி இந்த சர்வதேசத்தால் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.